So guys, welcome back to Madhu Life Channel. So if for the first time you are Madhu Life Channel, varinga na like panninga, share panninga, subscribe panninga. So guys, இன்னைக்கு நம்ம வீடியோல வரதட்சணை கொடுமை மாமியார் அதுதான் பார்க்க போறோம். சோ மாமியார் வந்து மருமகளை குடும்பப்படுத்துறாங்க. சோ ரொம்ப பேசவேனா வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க? வரதட்சணை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அவள்கிட்ட சொல்லு, அவங்க அப்பா எப்போ வந்து குடுக்குறாங்கன்னு கேளு. அம்மா ஏமா இப்படி பண்றீங்க? வரதட்சணைன்றது எனக்கு பிடிக்காததுமா? அது ஏமா என்கிட்ட வந்து கேக்குறீங்க? அந்த ப்ராப்ளம நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்கம்மா. நீங்களே போய் கேளுங்க, என்னால கேட்க முடியாதுமா? அட நீ கேப்பியா நான் கேப்பானா? எப்ப பாரு வரதட்சணை கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேங்கிற. நான் கேக்குறது உனக்காக தானே, ஓ வாழ்க்கைக்காக தானே. ஏதாச்சும் பண்ணிட்டு போ, ஆனா எனக்கு வரதட்சணை வந்தாகணும். அட என்னால கேட்க முடியாதுமா? உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் கேளுங்க, நான் இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புறேன். என்னங்க இவன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான்? வரதட்சணைங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். அவங்க அவங்க அப்பா கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் வரதட்சணை வேணும்னு சொல்லிட்டு. தாலி கட்டுற நேரத்துக்குப்பா என்ன சொன்னாரு? இன்னும் ஒரு மாசத்துல கொடுத்துறேன்னு சொன்னாரு. இன்னும் 6 மாசம் ஆயிடுச்சுங்க, இன்னும் கொடுக்கவே கிடையாது. என்னங்க பண்றது? டைரக்டா போய் அவங்கள்ட்ட கேட்போமா? அவர் வாதியாரு, சரி வார்த்தை தவறமாட்டாருன்னு நினைச்சேன். ஆனால் அந்த தாலி சுத்தமாவே நம்பிக்கையானவனே கிடையாதுங்க. என்னங்க பண்றது இப்ப? ஆமா நீ சொல்றது கரெக்டு தான். அவர் நாளைக்கு இங்கே வருவார், நீனே போய் கேளு, அதுதான் நல்லது. வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வாங்க வாங்க. வரதட்சணையை கொடுத்துட்டீங்களா? எங்கே வரதட்சணை? வரதட்சணை கொடுக்குறேன் வரதட்சணை கொடுக்குறேன். நீ எப்போ பாரு இதையே பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வணக்கத்துக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. போங்க, உங்கள் மகளை தானே பார்க்க வந்திருக்கீங்க, கிச்சனில் தான் இருக்கா, போய் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிடுங்க. நாங்கள் உங்கள் மகளை வச்சுக்கிட்டு ஆராத்தி எடுத்து நாங்கள் உட்காந்துருக்கோம். ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? கண்டிப்பாக அடுத்த மாதம் அந்த வரதட்சணை காசை நான் தந்துடுறேம்மா. கோர்ட்டில் இப்போதாம்மா கேஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நான் அடுத்த மாதம்லாம் ஜெயிச்சிருமாம்மா. அந்த காசை அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்றேம்மா. இப்படியே தான் சொத்து கிடைக்கும் சொத்து கிடைக்குங்கிறீங்க. நானும் பார்க்குறேன் அடுத்த மாதம் வரதட்சணையை கொடுக்குறீங்களான்னு. போய் போய் உங்கள் மகளை பார்த்துட்டு கிளம்புங்க கிளம்புங்க. முதல்ல சாப்பாடெல்லாம் தர முடியாது, வந்ததை பார்த்துட்டு கிளம்புங்க முதல்ல. அப்பா வாங்கப்பா, டீ குடிக்கிறீங்களாப்பா? எப்படிப்பா இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுப்பா உங்களை பார்த்து, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா. எனக்கு அதெல்லாம் வேணாம்மா, நான் உன்னை பார்த்துட்டேன் அதுவே எனக்கு போதும்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா. ஏன்பா இவ்வளோ சோகமாக பேசுறீங்க? ஏன்பா அத்தையை பார்த்தீங்களா? அம்மா கண்டிப்பாக வரதட்சணை நான் கொடுத்துட்றேம்மா. உங்கள் அத்தை கிட்ட போய் சொல்லும்மா, அடுத்த மாதம் நான் வரும்போது கண்டிப்பாக வரதட்சணை காசோட தாம்மா வருவேன். கண்டிப்பாக இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்கேம்மா, நான் ஜெயிச்சிருவேம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அந்த காசை நான் கொடுத்துட்டு தாம்மா இந்த வீட்டில் உன்னை வந்து பார்ப்பேன்ப்பா. கண்டிப்பாக நம்ம தான்ப்பா ஜெயிப்போம், நீங்கள் நம்புங்கப்பா. நம்ம காசு நம்மக்கிட்ட தான்ப்பா வரும், நம்ம சொத்து நம்மளுக்கு தான்ப்பா சொந்தம், வேறு யாருக்கும் கிடையாதுப்பா. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குப்பா. கவலைப்படாமல் போங்கப்பா, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கப்பா. சரிம்மா நான் கிளம்புறேம்மா. நீ உடம்ப பார்த்துக்கோம்மா, நீ நல்லா இருந்தாலே எனக்கு சந்தோஷம்தான்ம்மா. சரிங்கப்பா, நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்கப்பா, நீங்களும் பத்திரமா இருங்கப்பா. நான் போயிட்டு வரேங்கம்மா. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சே நீங்களாம் ஏன் தான் வரீங்கன்னு இருக்கு. வரதட்சணை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. எங்கடா வீடு கிடைக்கிது, எங்கடா சோறு கிடைக்கிதுன்னு அலையிறது. சிச்சி சிச்சி, எங்களுக்கு வேலை பழப்பே கிடையாது, கிளம்புங்க முதல்ல. ரோஜா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? சமைச்சிக்கிட்டு இருக்கியா? ஏய் சமைக்கிறேன் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு காலை சாப்பாடை மதியானத்துக்கும் மதியான சாப்பாடை நைட்டுக்கு கொடுக்குறியா? அப்போ எப்போ தான் நீ சோறு தருவ? எப்போ பாரு வேலைக்காரங்களே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், நீங்கள் மகாராணியாக்கோ. சரி உங்கள் அப்பா வந்தாரே, என்ன வரதட்சணை கேட்டியா இல்லையா? வரதட்சணை இப்போதைக்கு கொடுக்க மாட்டாரா? ஒன்று வீட்டில் இருந்தா இரு, வரதட்சணை கொடுத்தா இல்லையா வீட்டை விட்டு வெளில போயிரு. உன் வீட்டுக்காரனும் கேட்க மாட்டேங்கிறான், ஆனால் நான் கேட்காமல் இருக்க மாட்டேன். என் குழந்தைக்கு வரதட்சணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ. உங்கள் அப்பா வரதட்சணை கொடுத்தா மட்டும்தான் இந்த வீட்டில் நீ வாழ முடியும், இல்லைன்னா நீ வாழவே முடியாது. அதுவும் நான் இருக்கிற வரையும் நீ வாழவே முடியாது. வரதட்சணை வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடறேன். எங்கள் அப்பாவும் அடுத்த மாதம் வரதட்சணை கொண்டு வந்துடுவாங்க அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை. அம்மா விடுமா, பரவாயில்லம்மா, நம்ம கிட்ட தான் இவ்வளோ சுற்று இருக்கேம்மா. எதுக்குமா அந்த வரதட்சணை? நம்ம பையனே வேணாம்னு சொல்கிறான், அப்புறம் அந்த வரதட்சணை நம்மளுக்கு தேவை இல்லைம்மா. நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்களையும் குடும்பப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் வேணாம்மா, விட்டுருமா. நம்ம கிட்ட தான் இவ்வளோ சுற்று இருக்கேம்மா, அதே போதுமா நம்மளுக்கு. என்ன நினச்சிட்ருக்கீங்க?
விட்டுருதுன்னா விட்டுலாமா? எனக்கு வரதட்சணை வேணும், அது இல்லாமல் நான் இருக்க முடியாது. ஏன் பையனுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்து வச்சுட்டு தான் நான் போவேன். அவள் வரதட்சணை கொடுக்கலனா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது. எனக்கு தம்பி நல்லா படிச்சிருக்கான், அவன் தான் வேணாங்கிறானா, முட்டாள்தனமாக இருக்கானா, நானும் இருக்கணுமா? அவனுக்கு நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், இவ்வளோ முதல்ல வெரைட்டி அடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதை தான் நான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன். என்னமோ பண்ணு போ. ரூஜா, நீ உன் வீட்டுக்கு கிளம்பு. அம்மா, இது மாதம் 7 ஆயிடுச்சு. உங்கள் அப்பா வரதட்சணை தருவார் தருவார்னு பார்த்து 7 மாதம் ஆயிடுச்சு. நீ கிளம்பு, முதல்ல இப்பயே வீட்டை விட்டு கிளம்பு. சரி, என் வீட்டுக்காரர் வரட்டும், அவர் சொன்னோன்னே நான் கிளம்புறேன் வீட்டை விட்டு. ரோஜா, உங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க ரோஜா. கேஸ் தோத்ததுனால அதிர்ச்சியிலேயே இறந்துட்டாங்க ரோஜா. ஐயோ, எங்கள் அப்பா இறந்துட்டாங்களா? அவங்க இருக்கிற இடத்துல தானே நான் இருந்தேன். இப்போ எங்கள் அப்பாவும் இல்லைன்னா நான் எப்படி வரதட்சணை கொடுப்பேன்? அப்போ நானே இறந்து போக வேண்டியதானா? இனிமேல் எனக்கும் ஃபேமிலி இருக்காதா? உங்கள் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது? கவலைப்படாத ரோஜா, நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன் உனக்காக. அம்மா, நான் அப்போவே சொன்னேனேம்மா இந்த வரதட்சணையெல்லாம் வேணான்னு. நம்ம கிட்ட தான் இவ்வளோ சுற்றி இருக்கேம்மா, அப்புறம் எதுக்கும்மா பணம் பண்ணணும் இப்படி அலையிறீங்க? உங்களால் தான் ரோஜாவோட அப்பா இறந்து போனாங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாம்மா? நாங்கள் இந்த வீட்டை விட்டே கிளம்புறோம்மா. நீங்கள் படுத்துகிற கொடுமையெல்லாம் என்னால் பார்க்க முடியலம்மா. வரதட்சணைக்காக இப்படி பண்ணுறீங்களம்மா. இந்த சொத்தை வச்சு நீங்களே வாழுங்கம்மா, நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். அப்பா, நானும் வந்துடுறேன்ப்பா உங்க கூட. இதுக்கு மேலே இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியாதுப்பா. என்னை மன்னிச்சிருப்பா, நான் நினச்சி கூட பார்க்கல. நீ நம்ம வர என்னுடைய பேராசையால் உங்கள் மாமனார் வந்து இப்படி இறந்து போவார்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. உனக்காக தான்ப்பா சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். உன் குழந்தைங்க நீங்களாம் சந்தோஷமாக இருக்கணும் தப்பா நினச்சேன். ஆனால் என்னோடய பேராசையே ஒரு உயிரை அழிச்சிடுச்சுன்றப்ப நான் திருந்தலைன்னா இதுக்கு மேலே நான் மனுஷியே கிடையாதுப்பா. நான் திருந்திட்டப்பா, இனிமேல் நீங்கள் நல்லா இருந்தாலும் எனக்கு அது போதும்ப்பா. நீங்கள் என் கூடயே இருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. அம்மா, இனிமையாச்சும் திருந்தி இருங்கம்மா, இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்மா. பார்த்தீங்களா, நான் வரதட்சணை பேரை வரதட்சணை கொடுமைன்ற பேரில் என் மருமகளை எவ்வளோ கொடுமைப்படுத்திட்டேன். என்னோடய பேராசையே அவங்க அப்பாவோட உயிரை அழிச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த உயிரை மீண்டு கொண்டு வர முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் உலகத்தில் எத்தனையோ பேர் வரதட்சணைன்ற பேரில் மருமகளை கொடுமைப்படுத்துறீங்க. தயவு செஞ்சு எல்லோரும் மனசு மாறுங்க. மகளாக நினைங்க, மருமகளாக நினைக்காதீங்க. எல்லாருமே திருந்தி வாழ்வோம். இதெல்லாம் மாமியாருக்கு ஒரு சமர்ப்பணம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க மாமியார் அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு அந்த மருமகளை. ஸோ அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த காலத்தில் அவ்வளோவா அந்த வரதட்சணை கொடுமை அப்படின்றது இல்லை, பட் இருந்தாலும் எங்கேயாச்சும் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் திருந்தி உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழுங்க. ஸோ ஓகே காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மாரல் ஸ்டோரிஸ் உள்ள வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். ஸோ இஃப் யூ லைக் திஸ் சேனல், ப்ளீஸ் லைக், ஷேர் and subscribe our YouTube channel. So guys, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் guys.